ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் மட்டும், சரியா? எந்த மந்த்லேருந்துனா ஃப்ரம் அக்டோபர் 2018 டு மே 2019 வரைக்கும். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோமோ எல்லாமே இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் முன்னாடி பிடிஎஃபாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டவுன்லோட் பண்ணி அங்கங்கே மிஸ்பிளேஸ் பண்ணிடுறேன், என்னால் எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. ஸோ இமேஜ் ஃபார்மேட்டில் ஃபேஸ்புக் பேஜில் இருந்ததுன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு தான், சரியா? திருப்பி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மே மந்த் பார்த்துடலாங்க. இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஓமன் நாட்டை சேர்ந்த ஜோக்கா அப்படின்றவங்க வந்து மேன் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் ஃபார் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்ற அவங்களோட நாவலுக்காக இதோ இருக்க பாருங்கள் பிக்சர், அதுக்கு பரிசு வாங்கியிருக்காங்க, சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டனில் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? இங்கே மேன் இருக்குது, இங்கே ஜோக்கா இருக்குது. ஜோதிகான்னு ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிகா, சரியா? அவங்களோட அக்கா பேர் என்னங்க? அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான், நக்மா, கரெக்டா? இந்த மேன் வந்து இந்த நக்மாவில் இருக்க பாருங்க, எம்ஏஎன். அதே மாதிரி ஜோத்கா, சரியா? மேன் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் யார் வாங்கினான்னு சொல்லி தான் முக்கால்வாசி குசின் இருக்கும். அந்த மேனை பார்த்த உடனே நக்மா ஜோதிகா அப்படின்ற லிங்க்கை கொண்டு வந்துருங்க, சரியா? நெக்ஸ்ட், இந்த பேஜில் இந்த செகண்ட் காலமில் செகண்ட் ரோ, போன வருஷம் இந்த மியான்மர் ஜேர்னலிஸ்ட் ரெண்டு பேரை வாலோன், இது ஏதோ அவங்களோட நாட்டு பேரில் இருக்குது, ஒன்று வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, சரியா? இங்கே பாருங்கள், இவரோட பேர்லேயும் அந்த டபிள்யூஏ இருக்குது, இவரோட பேர்லேயும் அந்த டபிள்யூஏ இருக்குது. என்ன இவர் இதில் டபிள்யூஏன் இருக்குது, இங்கே இப்படி ரிவர்ஸாக இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? வந்த வேர்ல்ட்ஸ் ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ். நெக்ஸ்ட், இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த நிர்பயா கேங் ரேப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஐபிஎஸ் ஆஃபீஸர் சாயா ஷர்மா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் அவார்டு ஃபார் கரேஜ் அண்ட் லீடர்ஷிப் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குவஸ்டனில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இப்போ ரோஹித் சர்மா அவர் இருக்கார் இல்லையா, கிரிக்கெட் டீமில், அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயா ஷர்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மந்த் பார்த்துடலாம்.
இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு ஆத்தர் ராணா தாஸ் குப்தா வாஸ் அவார்டட் த ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் ஃபார் இஸ் நாவல் சோலோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ரவீந்திரநாத் தாகூர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஜனகணமன தான் ஞாபகம் வரும். அவரோட ஃபர்ஸ்ட் பேரில் பாருங்கள், ராணா தாஸ் குப்தா, இது ஆருக்கு பதிலாக ஜன கன மனகதி, அந்த ஜன அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரவீந்திரநாத் ஜனகன, ஸோ ராணா தாஸ் குப்தா லிங்க் ஆகிறார். சரியா, நெக்ஸ்ட் ஒன் மோர் சயின்டிஸ்ட், கங்கன் தீப் காந்த். இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பி அவார்டட் த ஃபெலோஷிப் ஆஃப் த ராயல் சொசைட்டி இன் யூகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் நதி கங்கா. சரியா, அந்த கங்கா அப்படின்றத வச்சு கங்கா தீப் காந்த் ராயல் சொசைட்டியில் ஃபெலோஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு யுஏஇயோட ஹையஸ்ட் சிவில் அவார்டு ஷையத் மெடல் கொடுத்துருக்காங்க. சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, நரேந்திர மோடி. சரியா, அவர் எதுக்கு எதுக்காக இப்போ எல்லாம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எலெக்ஷன் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசி வார்த்தை DAY, நரேந்திர மோடி எலெக்ஷன் டேட்காக ரொம்ப ஆளாக இருக்காருன்னு சொல்லிட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு மலையாளம் ஃபில்ம், இந்த ஃபிலிம்க்கு வந்து பெஸ்ட் சினிமேட்டோகிராஃபி அவார்டு கொடுத்துருக்காங்க 2019 பீஜிங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, நம்ம மலையாளமில் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் யாருங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க, தமிழில் நடித்தவங்க பாவனா தான். ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், பாவனா சினிமா. நெக்ஸ்ட் மார்ச் மந்த் பார்த்துடலாம், இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஸ்வச் அவார்ட் லிஸ்டட் டாப் இண்டோர் ஃபாலோட் பை த அம்பிகாபூரின் சத்தீஸ்கர் அண்ட் மைசூர் இன் கர்நாடகா. இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, ஸ்வச்சுனால அது என்னது, இந்த கிளீனிங் சம்மந்தமான அவார்டு. சரியா, இந்தியா வந்து இப்போ கிளீனாக இருக்குது, ஸோ இந்தியா இண்டோர் அந்த லிங்கை வச்சுட்டு தூய்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, மேத்தமெட்டிஷியன் இவங்களுக்கு வந்து ஆப்பிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜியாமெட்ரிக் அனாலிசிஸ் அண்ட் காட்ஸ் தியரி. இவங்க ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே பாருங்கள், ஆப்பிளில் ஏஇ, இவங்களோட பேர் ஏஇ.
சரியா? நெக்ஸ்ட் 64th ஃபிலிம்ஃபேர் அவார்ட். இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு உமன் பெஸ்ட் டைரக்டர் விருது வாங்கியிருக்காங்க, சரியா? ஃபார் த ஃபிலிம் ராஜி மேக்னா. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா இவர் தான், பிரிட்ஸ்கர் ப்ரைஸ் அராட்டா, ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த் பார்த்துடலாங்க. இந்த பேஜில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஒன்று யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல், அவார்டட் பிரஸ்டீஜியர் கேர்னாட் பிரைஸ் அண்ட் ஹிஸ்டாரியன் சஞ்சய் சுப்பிரமணியம் ஹஸ் ஒன் த டேன் டேவிட் பிரைஸ் ஆஃப் த இஸ்ரேல் ஃபார் இஸ் ஒர்க் ஆன் இன்டர் கல்ச்சரல் என்கவுண்டர்ஸ் பிட்வீன் ஏஷியன் யூரோப்பியன்ஸ். டேன் சான் கோனோ. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 91st ஆஸ்கர் அவார்ட். 91st ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன இயரில் இருக்கோம், 2019 இருக்கோம். அதை வச்சு நீங்கள் 91 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். பெஸ்ட் பிக்சர் க்ரீன் புக், ஆக்டர் ரமி, பெஸ்ட் டைரக்டர் அல்ஃபோன்ஸ். நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நரேந்திர மோடி ஹஸ் பீன் அவார்டட் ஆனர்ட் வித் சியோல் பீஸ் ப்ரைஸ் பை சவுத் கொரியா. நெக்ஸ்ட் ஜனவரி மந்த் பார்த்துடலாம்.
இந்த பேஜில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் இருக்கு. நமிதா கோகல்லி சுஷிலா தேவி லிட்ரேச்சர் அவார்டு. இது அப்பர்ணா குமார், இவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஐடிபிடி ஆஃபீஸர் டு சக்ஸஸ்ஃபுல்லி கான்குயர் த சவுத் போல். நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா மூணு பேர் கொடுத்துருக்காங்க, பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், சிங்கர் பூபன் சாரிகா. அப்புறம் பத்மபூஷன் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் 4 பீப்புள். பத்ம விபூஷன் ஃபார் 14, பத்மபூஷன் 94, பத்மஸ்ரீ அவார்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் வந்து 21 உமன் இருக்காங்க, 11 ஃபாரினர்ஸ், 3 அப்புறம் 1 டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க தான் ஏமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த இன்டர்நேஷ்னல் காந்தி பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாள் கொடுக்கல போல் மொத்தமாக வச்சு கொடுத்துட்டாங்க. 2015 விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரி, 2016 அக்ஷயா பாத்ரா ஃபவுண்டேஷன் அண்ட் ஏக்கல் அபியன் ட்ரஸ்ட் ஃபார் 2017 ஃபார் 2018. நெக்ஸ்ட் டிசம்பர் மந்த் பார்த்துடலாங்க. பீட்டாவோட இந்த இயர் யாருன்னா சோனம் கபூர். இந்த பேஜில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தமிழில் ராமகிருஷ்ணன், நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கனிமொழி ஆனர்ட் வித் பெஸ்ட் உமன் பார்லமெண்டரியன். அங்கே நான் சொன்னேன் இல்லையா ராமகிருஷ்ணன், அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணி அவரோட நாவலோடு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நவம்பர் மந்த் பார்த்துடலாங்க. இது வந்து பிரெஞ்சு சிவிலியன் அந்த செவாலியர் அந்த கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு, விப்ரோ சேர்மன் அசீம் பிரேம்ஜி அண்ட் ஜவஹர்லால். சரி,
நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஸ்வாதி ஆனர்ட் வித் 2018 லண்டன் பிரஸ் ஃப்ரீடம் அவார்ட் ஃபார் கரேஜ். நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த் பார்த்துடலாங்க. நிஸ்தா மிஸ் டெஃப் ஏஷியா 2018. அப்புறம் இது ஒரு சின்ன பையன் ஹஷ்தீப் சிங் ஒன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்ட் ஃபார் இஸ் லிட்டில் டைட்டில் பைப். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நோபல் பிரைஸ் எல்லாமே அவார்டு தான். டென்னிஸ் அண்ட் நதியா ஃபார் பீஸ், அர்த்தர் ஜெரார்ட் டோனா ஃபார் ஃபிசிக்ஸ், ஃப்ரான்சிஸ் ஜார்ஜ் வின்டர் ஃபார் கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஜேம்ஸ், எக்கனாமிக்ஸ் வில்லியம் அண்ட் பால். நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த மலாலா அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் ஃபார் பாகிஸ்தான்ல சரிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் அக்டோபர் 2 May 2019 இன் ஸ்பெசிஃபிக் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது இமேஜ் ஃபார்மேட்டில். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.